ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலோகதம் கோசாலா. யாராவது ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு பார்க்கதா இருந்தாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அமைக்கிறீங்க. அப்போ தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம நாட்டு மாடுகள் அதோட ப்ராடக்ட்ஸ்களை பாதுகாக்கிறதுக்காக இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோலோகதாம் கோசாலையிலேருந்து உங்கள் கிருஷ்ணதாஸ் பேசுகிறேன். கோலோகதாம் கோசாலை வந்து இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குரத்தியறைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இது நாகர்கோயிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஃபர்தர் கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு 60 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சென்னை மதுரை அந்த சைட்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஆரல்வாய்மொழியிலேருந்து உங்களுக்கு 15 கிலோமீட்டர் வருது. நாகர்கோயில் போக தேவையில்லை. ஆரல்வாய்மொழியிலேருந்து நீங்கள் செண்பகிராமம், புதூர், சீதப்பால், திருஷ்ணங்கோப்பு, குரத்தியறைங்கிறத மாதிரி வரலாம். இது சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் எங்கள் லொக்கேஷனுக்கு வரதுக்கு. ஃபர்தர் யாருக்காவது தேவைப்பட்டோம்னா லொக்கேஷன் மேப்பை அனுப்பி தர்றோம். இப்போ நாங்கள் தரமான கீர் மாடுகள் வச்சுருந்தோம். நல்ல அர்ஜுன், மோகன் அந்த மாதிரி புல்லிலிருந்து ப்ரீட் பண்ணி நல்ல காஃப்கள், தரமான காஃப்கள். எல்லோரும் பால் பால்னு பாலுக்கு பின்னாடி போனாங்க. திடீர்னு என்னோடய துரதிருஷ்டம் என்ன ஆச்சுன்னா பால் கறக்கக்கூடியவங்க ஓடிடுக்காங்க எவ்ரி 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில். அப்போ நான் கண்ணுக்குட்டிகளுக்கு பாலை கொடுத்து பார்த்தேன். அதோட ஆரோக்கியம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ அந்த கண்ணுக்குட்டிகளை விரும்பி எல்லோரும் கேட்குறாங்க. அதே மாதிரி அதோட மில்கிங் கெப்பாசிட்டி ஃபர்தர் வந்து அதோடது நல்லா இருக்குது. இதை நான் 2-3 வருஷமாக ஸ்டடி பண்ண பிறகு இப்போ வந்து என்னென்னா அந்த பாலுக்கு பின்னாடி பிடிக்காமல் நம்ம அவசியங்களுக்கு பாலை எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டிகளுக்கு கொடுத்து அதை நல்லா டெவலப் பண்ணக்கூடிய சமயத்தில் நல்ல ஆரோக்கியமான உங்கள் ஹெல்த்தியான பிளட் லைன்ஸ் வந்து இங்கே நாமளே தயார் பண்ண முடியுது. அதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய புல்லுகள் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் உள்ள 27 லேக்குக்கு உள்ள மோகன் குட்டுன்னு ஒரு புல் இருக்குது கோபிதன் கோசாலையில். அதோட காஃபை எடுத்து நாங்கள் அங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். அது நல்ல தரமான ப்ரீடிங் புல்லாக இருக்குது, ஸ்டட் புல்லு. அதே மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இப்போ பிரேசிலுக்கெல்லாம் நிறைய சிமெண்ட் கொண்டு போவாங்க. அதோட காஃப் வந்து எடுத்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். அது அர்ஜுன்னே பேர் வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு அதை வேறு பேர் வச்சாச்சுன்னா அதோட இது அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல். அதே மாதிரி ஒரு ஷாம்னு ஒரு புல் இருக்குது பிளாக் கலரில். எல்லாமே நல்ல ப்ரீடிங்காக இருக்குது. ப்ளஸ் எங்களுக்கு 10-20 நல்ல ப்ரீடிங் கவுகளும் இருக்குது. ஸோ யாருக்காவது கவு வேணும்னா வந்துக்கிட்டு நம்மளை பார்த்து நல்ல தரமான காஃப்களாக எடுத்துக்கலாம். ஃபர்தர் உங்களுக்கு இன்னொரு விசேஷமான இது என்ன சொல்கிறேன்னா இன்டர்கேட்டட் ஃபார்மிங். நாங்களும் கவு வச்சு டெவலப் பண்ணி பார்த்தோம். பட் எல்லோரும் வந்து நம்மகிட்ட கவுடங்கள்லாம் வாங்கி அதை டெவலப் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏன் இதை மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதிலிருந்து பை ப்ராடக்ட் எடுத்து பார்த்தோம். விளக்கு, விபூதி, தூப்பத்தி, கொசுபத்தி, பினாயிலு, சோப்பு, நிறைய நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி வேணுமோ எடுக்கலாம். அதை நீங்கள் டெவலப் பண்ணுறது எப்படி, எப்படி உங்களுக்கு அதை பற்றி ட்ரைனிங் கொடுக்கறது, அதுக்கு ஃபுட் எப்படி கொடுத்தா உங்களுக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், ஒவ்வொரு இதோடதையும் ஆர்கானிக் இதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத நாங்கள் வந்து பல இடங்களில் துவாரகா அப்புறமாட்டு ஹரித்வார் இங்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஃப்ரீ ட்ரைனிங் தான், எதுவும் இதுக்கு காஸ்ட் கிடையாது. பட் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு அந்த கவ்வை சேவ் பண்ணக்கூடிய இதை நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஃபர்தர் வந்து உங்களுக்கு அசோலா ஹைப்ரிட் சூப்பர் நேப்பியர் ஸ்டம்பு 50 பைசா ரேஞ்சிலேயே நாங்கள் கொடுக்குறோம். வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு இது நிறைய கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 5000-2000 ஸ்டம்பு கொடுக்குறோம். அது தேவைக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஃபர்தர் இன்டர்கேட்டிங் ஃபார்மிங்கில் எங்கள்கிட்ட சும்மா அதே இன்டர்கேட்டட் ஃபார்மிங் சொல்லி நாட்டுக்கோழிகளும் அது இதுகளும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் வெட்டுக்கு கொடுக்குற மாதிரி அதை சில ஸ்லாட்ரு ஹவுஸுக்கு கொடுக்குற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால் அதை என்ன பண்ணிட்டோன்னா இன்டர்கேட்டட் ஃபார்மிங்லேயே வந்து ஃபேன்சிகளாக வச்சுட்டோம். கிளிமூக்கு கோழிகள் ஒரு ஒரு கோழிகளும் வந்து 2000, 3000, 5000 குஞ்சுகளே விலக்கி இருக்குது. அந்த மாதிரி உள்ள கிளிமூக்கு கோழிகள், அப்புறமாட்டு அசில் சொல்லிட்டு சண்டை கோழிகள், அதே மாதிரி அங்கோரா முயல்கள், அப்புறம் நிறைய உங்களுக்கு பெட்ஸுன்னு எடுத்தாச்சுன்னா நிறைய வச்சுருக்குறோம். அதே மாதிரி உள்ளது ஃபேன்சி ப்ரீடுகள், ஈவன் சங்கனூர் மாதிரி இதுகள் கூட வச்சுருக்குறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஆகாரத்தில் சின்ன சின்னதாகவே அது உங்களுக்கு போட்டுட்டால் கூட அந்த கோழிகளும் இதுகளும் சாணத்தில் மாடு சாப்பிடும்போது எப்பவும் வாயை தூக்கும்போது கிளை ஒரு குத்து புண்ணாக்கு விழுந்துடும். அது ஒரு கோழிக்கு தேவையான ஆகாரமாயிரும். இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம். யாருக்காவது தேவைன்னா இதில் நல்ல தரமான பெட்ஸுகள் நாங்கள் ஒவ்வொரு இதோட ஸ்பெஷல் இண்டிஜினியஸ் எங்கே தயாராகுதோ அந்த ஊரில் போய் எடுத்து வச்சுருக்குறோம். ஏன்னா நம்மளோட ப்ரீடு நம்ம வச்சுருக்கிறதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ குவாலிட்டியில் யார்த்தையும் இருக்கிறத சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி குவாலிட்டியில் நல்ல காம்படிஷன் லெவலில் உள்ளதை வச்சுருக்குறோம். கூஸ் வாத்துகள் வச்சுருக்குறோம். கூஸ் வாத்துகளுக்கெல்லாம் வந்து எந்த ஆகாரமும் தேவையில்லை. சும்மா உள்ள வேஸ்ட் வெஜிடேரியன் அங்கெங்கே உள்ள புல் தலைகளே நம்ம கோசாலையில் இருக்கக்கூடிய வளர்ந்த புல்லுகளுக்கு இடையில் உள்ள வேஸ்ட் புல்லுகளையும் சாப்பிட்டு அதில் வளர்ந்துடும்.
வருஷத்துக்கு 10-20 குஞ்சுகள் கொடுக்குது. ஒரு குஞ்சுகள் வந்து நல்ல தரமான குஞ்சுகள் வந்து 1500, 1000, 2000 வரை போகுது. நல்ல இது ரேட்டை பொறுத்த வரையில் இங்கே வந்து நீங்கள் இவ்வளவு சொல்கிறாங்களா அவ்வளவு சொல்கிறாங்களா பாருங்க. உங்களுக்கு எது உகந்த ரேட்டோ நீங்கள் வெளியில் விசாரிங்க. வெளி மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு நம்ம சில பொருள் வாங்க போயாச்சுன்னா நேரடியாக போவோம், டிவி வாங்க போவோம், அங்கேயே உடனே வந்து ஆன்லைனில் பார்ப்போம், ஆன்லைனில் பார்த்து காணிப்போம், சார் இந்த மாதிரி அமேசானில் இவ்வளோ ரேட்டில் இருக்குது, இதில் ஃப்ளிப்கார்ட்டில் இவ்வளோ இருக்குது, அதை விட குறைச்சி கொடுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கே இதை விட ரேட்டு குறைவாக இருக்குதோ அதை காணிச்சு நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் வந்து ரேட்டு வந்து பெரிய மானியத்தா அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இதை டெவலப் பண்ணணும், எல்லா இடங்களுக்கும் இங்கேருந்து போகுதுன்னு தெரியணும், இந்த இடத்தோட பேர் எல்லாருக்கும் தெரியும், இதோட பேர் கோலோகதாம்னு வச்சுருக்கிறோம்னா அங்கே கவ்வோட டெவலப்மெண்ட் வரணும். நாங்களும் முடிந்த அளவு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்ப இதில் கொடுக்குற மாதிரி. அது பாருங்கள், ரேட்டு ஒரு பெரிய விசேஷம் கிடையாது, வந்து பார்த்து குறைஞ்ச ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று நீங்கள் இங்கேருந்து எடுக்கணும், இல்லைன்னா எனக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ரேட்டுக்கு சப்ளை பண்ணணும். சார் இந்த மாதிரி இவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்குது சார், இந்த கூஸ் வாத்து கிடைக்குது சார், 500 ரூபாய்க்கு கிடைக்குது, 1000 ரூபாய்க்கு கிடைக்குது, எனக்கு ஒரு 10 வாத்து வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து சும்மா பிளைண்டாக சொல்லக்கூடாது. கரெக்டான ஒரு ப்ரைஸு எங்களுக்கும் கோசாலை ரன் பண்ணுறதுக்குள்ள இது ஒரு கிடைக்கணும். இப்போ வடநாடு அங்கே இங்கேயெல்லாம் நிறைய கோசாலைன்னு சொல்லிட்டா பணங்கள் வந்து சேரும், இங்கே எல்லாம் அப்படி கிடையாது. இதுவரை எங்கள் கோசாலைகளுக்கு 5 ரூபா வந்தது கிடையாது. நாங்களாக தான் இதுகளை ஏதாவது உத்திகளை கஷ்டப்பட்டு உழைச்சி புல் வெட்டி போட்டு அதுகளை பாடு பண்ணி, உங்களுக்கு தான் தெரியும் லேபர் காஸ்ட் என்னன்னு. ஒரு லேபர் வைக்கணும்னா 20,000 குறைஞ்சி லேபர் கிடையாது. இப்போ பால் கறக்க மாடை பார்க்க அதனால தான் இந்த மாதிரி இதுகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவு பெரிய லெவலில் செய்யாட்டாலும் ஒரு 2-3 கவுகளை வச்சு, 2-3 காஃப்களை வச்சு, வீட்டுக்கு ஒரு காஃபாவது ஒரு கவ்வாவது வச்சாச்சுன்னா வீட்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் உள்ள பிரச்சனைகள், வீட்டை சுற்றி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற மாதிரியும் விஷ பூச்சிகள் வீட்டை அண்டாமலும் அந்த மாதிரி முத்தத்தை தொளிக்கிறதுக்காவது சாணம் கிடைக்க அளவுக்கு ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை வீட்டில் கட்டி போடுங்க. அதுக்கு பெரிய செலவுலாம் ஒன்றும் கிடையாது. அது 2 கிலோ 3 கிலோ சாப்பிட போகுது. வீட்டில் உள்ள வேஸ்ட்டு அங்கெங்கே போடாமல் அதுக்கு போட போகிறோம். அதில் ஒரு ஏதோ சொல்லுவாங்கள்ல, பிள்ளைங்களுக்கு பேர் விடுவாங்க, நல்ல கடவுளோட ஆண்டவரோட பேரை விட்டு கூப்பிடுவாங்க, அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டை முன்னாடி உள்ளதை அங்கே போட்டு நம்ம பழத்தை சாப்பிட்றோம், தோலை கொடுக்குறோம். இப்படி அது கொடுக்கும்போதே நம்மளோட பாவங்கள் கழுகப்பட்டு நல்லபடியான ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். அதை மாதிரி இந்த மாதிரி கோமாதாவை பாதுகாங்க. எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9492849857. ஒன் மோர் நம்பர் 8332947241. யாருக்காவது இது சம்மந்தமான கவு வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது இந்த இது சம்மந்தமாக இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சம்மந்தமாக, இன்டர்கேட்டட் ஃபார்மிங் சம்மந்தமாக, ஏதாவது கல்டிவேஷன் சம்மந்தமாக, அதை ஏதாவது வடிவமைப்பது சம்மந்தமாக, எந்த கொஸ்டின்னாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதை கிளியர் பண்ணுவோம். நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க, விஷயங்கள் தெரியாங்க. எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரோம். மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிடுங்க. இந்த பூமியை பாதுகாப்போம். இந்த கோமாதானால தான் ஒரு பசு மாடு வந்து 1 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் வர பூமியை பாதுகாக்குது. அது நின்ன இடங்களே செழிப்படையும். நீங்கள் சார்பாக பாருங்கள், ஒரு மாடு போய் ஒரு இடத்துல கொஞ்சோல புல்லு திங்க போனா கூட அதில் கொஞ்சம் சாணம் விட்டு யூரின் விட்டுக்கிட்டு தான் அதை சாப்பிட்டுட்டு வரும், அதை செழிக்க வச்சிடும். மனுஷனோட உகந்த உத்தமமான வேலைகளை செய்யுது. ஸோ இதுகளை வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டு நம்ம இடத்த செழிப்படைய வச்சு ஆர்கானிக் நோய் வாய்ப்பட்டு டாக்டருக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங்க்கு கொடுத்து ஒரு சேவைகள் செய்யக்கூடியவங்களுக்கு கொடுத்து கோ சேவா பண்ணி கொஞ்சம் அதில் உள்ள ப்ராடக்டை பை ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி நம்ம கோ சேவை செய்வோம். ஜெய் கோமாதா, ஜெய் கோபால்.